இந்த வீடியோவில் நம்ம பாலிமரைசேஷன் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பாலிமர்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹை மாலிகுலர் மாஸ் ஃபார்ம்டு பை காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் மாலிகூல்ஸ். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் மாலிகூல்ஸ் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி அங்கே ஒரு ஹை மாலிகுலர் மாஸ் காம்பவுண்ட் உருவாகுது. அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பாலிமர்ஸுக்கு இன்னொரு நேம் பாருங்கள், மேக்ரோ மாலிகூல்ஸ். ஆஸ் பாலிமர்ஸ் ஆர் வெரி லார்ஜ் மாலிகூல்ஸ் தட் இஸ் பிக் சைஸ் மாலிகூல்ஸ் தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் மேக்ரோ மாலிகூல்ஸ். த ஸ்மால் மாலிகூல்ஸ் விச் கான்ஸ்டிடியூட் த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் இன் எ பாலிமர் ஆர் கால்ட் மோனோமர் யூனிட்ஸ். அப்போ அந்த பாலிமரில் அந்த வரிசையாக ரிப்பீட் ஆகக்கூடிய ஸ்மால் மாலிகூல்ஸ் என்ன சொல்கிறோம் நம்ம மோனோமர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஸ்மால் யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை கோவலன்ட் பாண்ட்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பாலிமர்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் மோனோமர் இஸ் நோன் அஸ் பாலிமரைசேஷன். அப்போ நமக்கு மோனோமர்ஸ்லேருந்து என்ன கிடைக்குது, பாலிமர்ஸ் கிடைக்குது. அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் நம்ம பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாலிமரைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் பாலித்தீன். அப்போ இதில் வந்துட்டு மோனோமர் வந்துட்டு ஈத்தீன். ஈத்தீன் ஆன் பாலிமரைசேஷன் கிவ்ஸ் பாலித்தீன் நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் ரிப்பீட்டிங் யூனிட் என்னென்னு பாருங்கள், சிஹெச் டூ சிஹெச் டூ. அப்போ இந்த மோனோமர் என்ன இதுவாக மாறுது பாருங்கள், பாலிமராக மாறுது. இதுலேன் பாலியத்லினாக மாறுது, இல்லைன்னா ஈத்தீன் பாலித்தீனாக மாறுது. அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ். அப்போ இந்த பாலிமர்ஸ் நம்ம என்ன செய்வோம், கிளாசிஃபை பண்ண போகிறோம். நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ், சோர்ஸ் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் இதை கிளாசிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நேச்சுரல் பாலிமர்ஸ், அதுக்கடுத்தது சிந்தடிக் பாலிமர், அதுக்கடுத்தது செமி சிந்தடிக் பாலிமர். அப்போ இந்த நேச்சுரல் பாலிமர்ஸில் என்னெல்லாம் வருது பாருங்கள், ஸ்டார்ச் செல்லுலோஸ் ப்ரோட்டீன்ஸ் நியூக்ளிக் ஆசிட் கிளைக்கோஜன் நேச்சுரல் ரப்பர் என்சைம்ஸ். இப்போ இது எல்லாம் கம்ஸ் அண்டர் நேச்சுரல் ரப்பர். இதில் வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம் உங்களுக்கு, மிச்சத ஃபாலோயிங் இஸ் நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கடுத்தது சிந்தடிக் பாலிமர், அதாவது மேன்மேடு பாலிமர். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பாலித்தீன் பேக்லைட் சிந்தடிக் ரப்பர், இது எல்லாமே மேன்மேடு பாலிமர். இது என்ன சொல்கிறோம் நம்ம சிந்தடிக் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக செமி சிந்தடிக் பாலிமர்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கெமிக்கல் மாடிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் பாலிமர்ஸ். அப்போ நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடிய அந்த பாலிமர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கெமிக்கலாக மாடிஃபை பண்ணி அதை வந்துட்டு ஒரு செமி சிந்தடிக் பாலிமராக மாற்றுறாங்க. எக்ஸாம்பிள் ரேயான் செல்லோஃபேன் செல்லுலோஸ் நைட்ரேட் செல்லுலோஸ் அசிட்டேட் எக்ஸட்ரா. இப்போ இது எல்லாமே செமி சிந்தடிக் பாலிமர். இந்த செமி சிந்தடிக் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், செல்லுலோஸ் வித் அசிட்டிக் அன்கைடட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் இட் கிவ்ஸ் செல்லுலோஸ் அசிட்டேட். அப்போ இது ஒரு செமி சிந்தடிக் பாலிமர். அப்போ இந்த செல்லுலோஸ் அசிட்டேட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது பாருங்கள், த்ரெட்டு அப்புறமா ஃபிலிம் மேக்கிங் அதுக்கப்புறமா சன் கிளாசஸ் மேக்கிங் இதுக்கு எல்லாமே என்ன செய்யுது இந்த செல்லுலோஸ் அசிட்டேட் யூஸ் ஆகுது. அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் அடிப்படையாக வச்சு இந்த பாலிமரை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் பாலிமர், அடுத்தது பிரான்ச்டு செயின் பாலிமர், அடுத்தது கிராஸ் லிங்க்டு ஆர் நெட்ஒர்க் பாலிமர். ஃபஸ்ட் இந்த லீனியர் பாலிமரை பற்றி பார்க்கலாம். இப்போ இது ஒரு லாங் அண்ட் ஸ்ட்ரைட் செயின் பாலிமர். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஹை டென்சிட்டி ஹை மெல்டிங் பாயிண்ட்டு ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த், ஈஸியாக என்ன செய்யாது ஃப்ராக்சர் ஆகாது, அதாவது ஈஸியாக உடையாது. எக்ஸாம்பிள் ஹை டென்சிட்டி பாலித்தீன் அதுக்கப்புறமா பிவிசி எக்ஸட்ரா. இப்போ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் லீனியர் பாலிமர். அதுக்கு அடுத்தது பிரான்ச்டு செயின் பாலிமர். பிரான்ச் செயின் பாலிமர் பாருங்கள், லீனியர் செயின் வித் சம் பிரான்ச்சஸ், கொஞ்சம் அதில் பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இர்ரெகுலர்லி பேக்டு ஸ்ட்ரக்சர் லோ டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஈஸியாக வந்து ஃப்ராக்சர் ஆகிரும். லோ டென்சிட்டி லோ மெல்டிங் பாயிண்ட்டு கம்பேர் டு லீனியர் பாலிமர். அப்போ லீனியர் பாலிமரை விட இது வந்துட்டு லோ மெல்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் லோ டென்சிட்டி பாலித்தீன் கிளைக்கோஜன். இப்போ இது எல்லாம் பிரான்ச் செயின் பாலிமருக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது கிராஸ் லிங்க்டு ஆர் நெட்ஒர்க் பாலிமர் ஃபார்ம்டு ஃப்ரம் பை ஃபங்க்ஷனல் அண்ட் ட்ரை ஃபங்க்ஷனல் மோனோமர்ஸ். இந்த பை ஃபங்க்ஷனல் ட்ரை ஃபங்க்ஷனலாக என்ன, அதாவது ஒரு மாலிக்குள்ளேயே ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம் அதை பை ஃபங்க்ஷனல், மூணு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம் அதை ட்ரை ஃபங்க்ஷனல்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிராஸ் லிங்க் பாலிமர் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஃபார்ம்டு ஃப்ரம் பை ஃபங்க்ஷனல் அண்ட் ட்ரை ஃபங்க்ஷனல் மோனோமர்ஸ் கண்டெயின் ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட்ஸ் பிட்வீன் வேரியஸ் லீனியர் பாலிமர் செயின். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் வேரியஸ் லீனியர் பாலிமர் செயின். அதனால தான் இந்த கிராஸ்டிங் பாலிமர் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு பாருங்கள் ஹார்ட் அண்ட் ரிஜிட்.
இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பேக்லைட் அண்ட் மெலமைன். அடுத்த கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அடிப்படையாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எலாஸ்டோமர்ஸ், அதுக்கடுத்து ஃபைபர், அதுக்கடுத்து தெர்மோ பிளாஸ்டிக், அதுக்கடுத்து தெர்மோ செட்டிங் பாலிமர்ஸ். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த எலாஸ்டோமர்ஸை பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு எலாஸ்டிக் இன் நேச்சர், ரீகெயின் தேர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங். அப்போது இது வந்துட்டு அதோட ஒரிஜினல் ஷேப்பு வந்துடும், ஸ்ட்ரெச் பண்ணாலோ இழுத்தாலோ அந்த எலாஸ்டோமர்ஸ் என்ன செஞ்சிடும், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், ரீகெயின் தேர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங். எக்ஸாம்பிள் வல்கனைஸ்ட் ரப்பர். வல்கனைஸ்ட் ரப்பர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள், எலாஸ்டோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்ததாக ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட எக்ஸாம்பிள், அதை பார்த்துக்கலாம் நம்ம. இட் பொசஸ் ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். இந்த ரெண்டுமே இந்த ஃபைபர்ஸில் இருக்குது, ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், அதுக்கப்புறமா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் இட் ஹேஸ் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்து, அதே போல் இட் ஹேஸ் லெஸ் எலாஸ்டிசிட்டி, ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் பாலி அமைட்ஸ், பாலி எஸ்டர்ஸ், அதாவது டெர்லின். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபைபர்ஸ். அடுத்தது தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமர்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துடலாம். இன்டர்மீடியட் பிட்வீன் எலாஸ்டோமர்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குது இதோட ப்ராப்பர்ட்டி. தீஸ் பாலிமர்ஸ் மே பி சாஃப்ட் ஆன் ஹீட்டிங் அண்ட் ரிஜிட் ஆன் கூலிங். ஹீட் பண்ணும்போது எதுவாக மாறும், சாஃப்டாக மாறும், கூல் பண்ணும்போது எதுவாக மாறிடும், ஹார்டாக மாறிடும். பிகாஸ் இங்கே என்ன இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் கிராஸ்லிங், இங்கே வந்துட்டு என்ன இல்லை, கிராஸ்லிங் இல்லை. எக்ஸாம்பிள் நைட்ரோசெல்லுலோஸ், வினைல் பாலிமர்ஸ், அதாவது பாலிஸ்டைரின். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமர்ஸ். அடுத்தது தெர்மோ செட்டிங் பாலிமர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். தீஸ் பாலிமர்ஸ் வென் ஹீட்டட், அப்போ இது இந்த மாதிரியான பாலிமரை ஹீட் பண்ணும்போது இட் ஃபார்ம் ஹார்ட் இன்ஃபூசிபிள், அதாவது நல்ல கடினமான, உருக்க முடியாத, அதுக்கப்புறம் இன்சாலியபிள், கரையாத 3D எக்ஸ்டென்சிவ்லி கிராஸ்டிங் ப்ராடக்டாக நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. ஒன்ஸ் ஹார்டன் தீஸ் பாலிமர்ஸ் கெனாட் பி ரீமெல்டட் ஆர் ரீயூஸ்ட். அப்போ ஒர்க்காக ஹார்டான பிறகு இது என்ன செய்ய முடியாது, உருக்க முடியாது, பழையபடி பயன்படுத்த முடியாது. அதே போல் பிரிட்டில் இன் நேச்சர், அதாவது பிரிட்டில்னா ஈஸியாக உடையக்கூடியது. ஓகே, அப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்கள், பேக்லைட்டு, யூரியா ஃபார்மால்டிகைடு ரெசின், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோ செட்டிங் பாலிமர்ஸ்.